அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய முன்னணி நிர்வாகிகள் சிலர் விலகி புதிதாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சமூக வலைதளங்கள்லேயும் ஊடகங்களையும் பார்க்க முடிஞ்சது அந்த முக்கிய முன்னணி நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே சசிகலா அவர்கள் பதினோரு கோடி வாங்கியிருக்காரு சீமானுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி தொடங்கி சென்னை உட்பட தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேலான சொத்துகள் இருக்கிறது அதே போல நாம்தம் கட்சியில வந்து பல முன்னணி நிர்வாகிகள் இன்னும் விலக இருக்காங்க வெளிநாட்டில இருந்து அப்படியே கலகலன்னு கோடி கோடியா நாம்தம் கட்சிக்கு வந்து நிதி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்ட சொல்லிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு பின்னணி என்ன அந்த முக்கிய முன்னணி நிர்வாகிகள் யாரு இந்த கச்சோரிய பேர் கோட்பாடு கொள்கை தத்துவ சித்தாந்தம் என்ன அப்படிங்கறது அலசி ஆராயிறதா இந்த காணொளியோட உண்மையான நோக்கம் நிதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

இந்த நாலு மூஞ்சி எங்கேயாவது பார்த்துருக்கமானு சொல்லி நானும் கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மண்ணெண்ணெய் எல்லா எண்ணையும் விட்டுட்டு ஊற்று ஊத்து பார்த்தேன் எங்கேயாவது இவங்கள பார்த்துருக்கோமா நம்ம வாழ்க்கையில் இந்த நாலு பீஸும் எங்கேயாவது கிராஸ் ஆகிருக்கா நம்ம சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை நான் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம கட்சியில் நான் இங்கே சேர்ந்தேன் இயக்கமாக இருக்கும்போதே இணைஞ்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளமாக நாம்தான் நான் பயணிக்கிறேன் கன்னியாகுமரி ஆரம்பித்து சென்னையிலேருந்து கர்நாடகாவிற்குடிய நாம் தமிழர் ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் வந்து எல்லாருமே பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் செயலாளர் ஒன்றிய எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் கோடை விடுமுறை மாதிரி கட்சியிலேருந்து நிற்கிருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டுகள் தான் கட்சியில் இல்லை அந்த இல்லாத சமயத்தில் கூட கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தெரியும் குறிப்பாக எல்லா மாவட்டங்களுமே நான் கூட்டம் போயிருக்கிறேன் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் இந்த பக்கம் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டம் பேசாத மாவட்டமே கிடையாது பெரும்பாலும் ஒரு எல்லா தொகுதிகளுக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ இல்லை இருபத்தொன்னுலையோ இல்லை இப்போ இருபத்தி நாலுலையோ எங்கேயோ ஒரு ஒரு கூட்டத்துக்கு போயிருப்போம் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இந்த பீஸ் இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இதை பார்த்துருக்கமா அப்படின்னு நான் ஊற்று ஊற்று நோக்கினேன் இந்த கட்டையை நான் எங்கேயுமே பார்க்கல நாமந்த மக்சிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி நாம் தம்ம கட்சியில் இப்போ கரண்ட்டில் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய கூப்பிட்டு கேட்டேன் ஆமாம் இதில் ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நாம தமிழ் சும்மா ஒரு உறுப்பினராக ஒரு இரண்டு மூணு மாதம் வந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் மற்றது யாருனே தெரியல அப்போ இல்லையே இது ஏதோ ரொம்ப சம்மந்தப்படுத்தி பேசுறேன் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த புதிதாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் முக்கிய நிர்வாகியாக இருந்தேன் முன்னணி நிர்வாகியாக இருந்தேன் இப்போ நான் நான் புரட்சி தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேட்டி கொடுத்த இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்ட்டு இந்த பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி அயோக் அயோக்யா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தாங்களே இந்த விவசாய சின்னத்தை போய் களவாண்டு போய் தமிழ்நாட்டில் இருந்தாங்களே அந்த பேப் கட்சியுடைய திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளராக இந்த பெண்ணிராஜனுங்கிற ராஜன் வந்து போட்டி போட்டிருக்காப்புல பேப் கட்சியில் போட்டிக்கிட்ட அந்த பேப்பையை இப்போ நாம்துடைய முன்னிர்வாகியே மாட்டாரான் எப்போ விளங்கினார்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விளக்கிட்டாப்புலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விளங்கிட்டு ஆறு வருஷமாக என்ன ஐ மீன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆறு வருஷமாக ஆறு வருஷமாக இவர் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் என்ன என்ன கட்சியில் நம்ம சேரலாம் அதிமுகவில் சேரலாமா நம்மளுடைய ஃபோர்ஸ்க்கு சரி வருமா இல்லை டிஎம்கேல சேருமா இல்லை டிராவிடம் ஐடியாலஜி நமக்கு ஒத்து வராது நேஷ்னல் பார்ட்டியில் போகலாமா பிஜேபி பகுஜன் சமாஜ் காங்கிரஸ் இன்னொன்று நேஷனல் நமக்கு ஒத்து வராது ஸோ நம்மளே ஒரு நேஷ்னலாக மாறிடும்ன்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூடிய எல்லா தலைவரோட படத்தையும் போட்டாச்சு கடைசியாக இருக்க மரியாதைக்குரிய ஆம்சாங்கு புடைப்படத்தை மட்டும் வரைக்கும் போட்டு ஒரு போஸ்டர் அதில் யாருமே கோச்சிக்கூடாது இல்லையா அதில் தமிழ் குடிகளுக்கான அரசியலை பண்ணுறதுக்காக இந்த இந்த நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாம்தியில் வந்து சீமானை தவிர யாரும் வளரல சீமானுக்கு வந்து பல கோடி சொத்து இந்த ஓலா கேப்பு இந்த ஊபர் கேப்பை தான் பல வருஷமாக பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கான் சீமானனுக்கு அங்கே இடம் இருக்குது சீமானனுக்கு இங்கே இடம் இருக்குது அப்படின்னு இவங்க போட்ட சொத்து பட்டியலை ஒரு முறை சீமானந்தே சொன்னேன் அவர் உண்மையிலே காரில் வியந்து கேட்டார் இவ்வளவு சொத்தாடா ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தானே சொல்கிறாங்க அப்படி இது எனக்கா அப்படின்னாரு அந்த சொத்துப்பட்டியில் இவங்க சொல்கிற சொத்துப்பட்டியில் வாட்ஸ்அப்பில் படிச்சிருக்காங்க அந்த சொத்துப்பட்டியில் ஒரு முறை உங்களுக்கு நான் படிச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெல்லை கோலா ஃபேக்டரியில் ஏழு பர்சன்ட் ஷேர் ஷேர்னா உட்கார ஷேர் கிடையாது ஷேர் கோலாபட்டினு எந்த ஃபேக்ட்ரின்னு தெரியுதா கங்கை கொண்டால் இருக்கக்கூடிய கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி கொக்கோ கோலா ஃபேக்ட்ரியில் சீமானனுக்கு செவன் பர்சன்ட் ஷேருங்கிறது தான் இந்த வாட்ஸ்அப் பதந்தியுடைய முதல் டாப்பிக்கு கொக்கோ கோலா கம்பெனிக்காரனுக்கு இது தெரியுமாடா ஏழு பர்சன்ட் சீமானுக்கு ஷேர் இருக்கிறது சரி சீமானுக்கு ஏழு பெர்சன்ட் ஷேர் இருந்தால் வருமான வரித்துறை அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் இருக்கும் கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்க தெரியாது ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் இதை ரைட் பண்ணலாம் பாருங்க அந்த கலக கைனாக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அதை படிச்சுட்டு வந்தால் இந்த பெண்ணிராஜன் அப்படின்னு இந்த வெண்ணிராஜன் வந்து சொல்கிறாப்புல அப்புறம் விவி மினரல்ஸ் நிறுவனத்தில் மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் வருமானம் இந்த விவி மினரல்ஸ் நிறுவனத்தை மூடி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விவி மனசு நிறுவனத்தை மூடிட்டு அவங்க சிமெண்ட் வியாபாரம் கம்பி வியாபாரம் சினிமா எடுக்கிறது அப்புறம் தொலைக்காட்சி தொடங்குறது பல வியாபாரத்துக்கு விவி மனசு குரூப் விவி குரூப் போயிடுச்சு அவங்களுக்குள்ளே பல முரண்கள் ஏற்பட்டு அந்த விவி மின்னல்ஸை முடித்து முடியாச்சு ஆனா இன்னும் விவி மனசு ஒன்று இருக்கு அது இன்னும் மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்குன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க மாசம் ஒன்றரை லட்சம் சீமானுக்கு வருதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே போல சென்னை ஈசிஆர் சாலையில் எட்டு கிரவுண்டு நிலம் இருக்கு எட்டு கிரவுண்டு சபரிசனுக்கு இருக்கு உதனி ஸ்டாலினுக்கு இருக்கு திமுக குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கு சீமானனுக்கு இருக்கா இருந்தால் பத்திரத்தை காட்டு பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் தங்கை பயில் நாற்பது ஏக்கர் நிலம் இதை மட்டும் சீமானனுடைய தங்கச்சி அக்கா அன்பர்ஜி அக்கா இருக்காங்க அரணையூரில் அக்காவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குன்னா பத்திரத்தை கொண்டாடா படுவாவி பயிலுன்னு சொல்லி அக்கா நேரடியாக போன போட்டு கேட்பாங்க அதே போல் ஆவடியில் ஆறு ஏக்கர் நிலம் ஆவடியில் ஆறு ஏக்கர் ஆமாம் ஆவடி மாநகராட்சி இருக்கிற நிலம் அண்ணன் சீமானுடைய நிலம்னு நினைக்கிறேன் அப்படி ஆறு ஏக்கர் பெங்களூரில் நாலு மாடி அப்பார்ட்மெண்ட் ஆமாம் பெங்களூரில் முக்கியமான வீதியில் கூடிய லூலு மால் வந்து இந்த ஆறு ஆறு மாடி அப் நாலு மாடி அப்பார்ட்மெண்ட்டில் தான் செயல்படுது அதுவும் சீமானனுடைய இடம்னு வச்சுக்குவோம் சென்னையில் பிரபல கிறிஸ்தவ பள்ளி ஒன்றில் நிர்வாக இயக்குனர் சீமானன் தம்பி ஊரில் இருக்கக்கூடிய ஒன்றரை ஏக்கரில் அதை பார்த்துக்கிறதுக்காக சீமாண்டன் தம்பி போய்ட்டு வெந்து நொந்து நேற்று அந்த தமிழரசுடைய புத்தகத்துக்கு வரும்போது கருத்து வந்தார் ஆனால் என்னென்னா இப்படி கருத்து போயிருக்குன்னு கேட்டதுக்கு அடுத்த ஊரில் போய் விவசாயம் பார்க்குறேன் அதனால் தான் வெயிலில் கூட அலைஞ்சு கருத்து போய் வந்துருக்கார் அவருக்கு வந்து இது சென்னை பிரபல கிறிஸ்துவ பள்ளி ஒன்றில் நிர்வாக இயக்குனர் இந்த விஷயம் அண்ணன் சீமானுடைய தம்பி இருக்கார் இல்லையா இளைய த தமிழன் இளைய தம்பி அவருக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா தெரிஞ்சால் பட்டா பத்திரம் அதெல்லாம் அவர் கேப்பாப்பில்லை அப்படி இலங்கையில் பவர் பிளான்ட் இலங்கையில் அண்ணன் சீமானுக்கு பவர் பிளான்ட் அதாவது போடும்போது கொஞ்சம் கூடுதலாக போடு சாதாரணமாக கோடைக்கானல ஊட்டிக்கிட்டுன்னு போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கு இலங்கைன்னு போடும்போது இலங்கை தமிழோடு சீமான அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அதனால் இலங்கையில் ஒரு பவர் பிளான்ட்டு போட்டால் தான் சப்ஜெக்டோட ஹார்ட் வந்து நல்ல நல்ல துடிக்கும் இலங்கையில் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்க இந்த பவர் பிளான்ட்டு ராஜபக்சக்கு தெரியாமலே உருவாக்கப்பட்டது விருகம்பாக்கத்தில் தம்பி பேரில் வீடு மற்றும் டெஸ்ட்டு பேரில் சர்ச்சி யார் தம்பி பேரில் வீடு விருகம்பாக்கத்தில் பல அண்ணன்மார் இருப்பாங்க பல அண்ணன்மார்கள் பல தம்பிகளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்புறம் டெஸ்ட்டு பேர் சர்ச்சு அதாவது எப்போ எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க மற்றொரு சகோதரி அதாவது அந்த அக்காவுக்கு பேரெலாம் வைக்கல மற்றொரு சகோதரி பயிரில் நெல்லையில் எண்பது ஏக்கர் நிலம் நெல்லையில் எண்பது ஏக்கர் நிலம் அப்புறம் இன்னும் இன்னும் ஒன்று கோவை த கோவையில் தங்கை கணவன் கோவைக்கும் சீமானன் தங்கச்சி கோவை தங்கை கணவன் பெயரில் ஒம்பது ஏக்கலம் சீமானனுடைய தங்கையுடைய கணவன் அது இறந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இங்கே தங்க கணவன் பெயரில் ஒம்பது ஏக்கர் நிலம் இருக்கிறாங்க சரி இறந்த பிறகு அந்த நிலத்தை மாத்தலையாப்பா அதே தான் இருக்கா அப்புறம் மதுரை பைபாஸில் தென்னந்தோப்பு மதுரை பைபாஸில் தென்னந்தோப்பு புளியத்தோப்பு வாழந்தோப்பு தோப்பு எல்லாம் இருக்குது சீமானுக்கு இருக்கா தென்னந்த தென்னந்தோப்பு மதுரை பைபாஸில் அப்புறம் நெல்லை குமரி நாடார் முக்கிய தலைவர்கள் அவருக்கு பேரெல்லாம் கிடையாது மாதம் தோறும் ஸ்பெஷல் கவனிப்பு எப்படி ஸ்பெஷல் கவனிப்புனா எனக்கு ஒன்றும் புரியலையே நெல்லைக்குமரி நெல்லைக்குமரி மாவட்ட நாடார் முக்கிய சங்க தலைவர்கள் மாதம் மாதம் ஸ்பெஷல் கவனிப்பு புளித்தேவனுடைய நினைவு நாளுக்கு சூரட்டி அடிக்கிறதுக்கு முன்னூறு சூரட்டி அடித்தா கூடுதலாக காசு வருது இரநூறு அடித்தா போதும்ட்டு உட்காந்துருக்காங்க இதில் நாடார் தலைவர்கள் வந்து ஸ்பெஷல் கவனிப்பான் ஸ்டெர்லைட் ஆலையில் கட்சி வளர்ச்சி ஆக இதுவரை மூன்று தவணைகளில் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு கோடி இது அனில் அகர்வாலுக்கு தெரியுமாடா அப்புறம் பழனி அருகே தென்னந்தோப்பு பழனியிலேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் முழுக்கவே தென்னந்தோப்பு தான் இவங்க எப்படி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் பழனி இருக்க தென்னந்தோப்புன்னு குத்து மதிப்பாக எழுதிய போயினால் பள்ளியில் பல இருக்குது ஏதோ ஒரு தினந்தோப்பு சீமானன் தினந்தோப்புன்னு தோப்புன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு போட்டோம் அப்படி எழுதி வச்சா கூட பரவாயில்லையே எல்லை எல்லாம் போய் குடிச்சிக்கலாம் ஊட்டியில் எஸ்டேட் தொழில் ஊட்டினாலும் எஸ்டேட் தொழில் தான் ஊட்டியில் தேயிலை எஸ்டேட்டு இருக்குது பல எஸ்டேட் இருக்குது சரி போட்டுப்போம் ஊட்டியில் தேயில எஸ்டேட்டு பழனியில் தென்னந்தோப்பு பொள்ளாச்சியில் புளியந்தோப்பு காரைக்குடியில் காஃபி கடை கும்பகோணத்தில் குரங்கு பொம்மை வைக்கிற வியாபாரம் போட்டு விடு கூக்கு கூ காக்கு காக்கு போட்டு ஏதோ ஒன்று எழுதி விடுவோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இதை உண்மனு நம்பிக்கிட்டு கழக கைனாக்களும் இந்த திராவிட ஊப்பிகளும் இப்போ இந்த புதுசாக வந்துக்கிற பெண்ணிராஜன் இந்த பெண்ணிராஜன்னு சொன்னது சொத்து பட்டியல் இதெல்லாம் தாண்டி கோடி கோடியாக திரள் நிதி வருதான் சத்தியமாக சொல்கிறேன் கை மாத்தா ஒரு ஐம்பதாயிரரூவா கேட்குறதுக்கு இந்த பாக்கியராசனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு படி ஃபோன் பண்ணேன் இந்த மாதம் கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக வந்திருக்கு சம்பளம் போடுறதுக்கே காசு இல்லை அதனால் ஐம்பதாயிரம் பணத்தை கொடுங்கன்னு அன்னைக்கு பேசினவர் தான் மூணு நாளைச்சு போனை எடுக்கலை ஒரு ஐம்பதாயிரம் கெட்டதுக்கே மூணு நாள் பேச மாட்டுறாங்க இதில் திறன் நிதி கோடி கோடியாக கொட்டு தான் அதுக்கப்புறம் தான் விசாரித்து பார்த்தா தெரியுது தலைமை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவருக்கே சம்பளம் போட காசு இல்லையா அப்புறம் இப்படி எனக்கு தருவாங்க ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்கு இந்த பக்கம் திறநிதியில் மாசு காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சீமானனுக்கு மட்டுமே அறநூறு கோடிக்கு மேலே சொத்துருக்குன்றாங்க அறநூறு கோடிக்கு சொத்து இருந்தால் எதுக்கு திறனிதியில் காசு வாங்கக்கூடாது சரி திறனிதியில் காசு வாங்கி தான் இந்த சொத்தை சேர்த்தாருன்றாங்க அப்படி என்னப்பா திறனிதியில் காசு வருதுன்னு பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிதி கேட்குறோம் சாட்டையில் மட்டும் மூணு முறை வீடியோ போட்டிருக்கேன் இந்த கண்ணீர் படத்தில் ரத்த கண்ணீர் எம்மாராதா அப்புறம் இந்த சிவாஜி ஒரு படத்தில் வாயிலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி சிவாஜி நடிப்பாப்பில் அந்தளவுக்கு நான் இறங்கி பேசுகிறேன் யோ பணத்தை போடுங்கய்யா ஏதாவது ஒன்று உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டு அப்படி சேர்ந்த திறனந்தி மொத்தமே பதினெட்டு லட்சம் ரூபாய் இத்தனை பேர்ட்ட கேட்டு சாட்டையிலே பதினாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உலக தமிழர்கள் இருக்காங்க அப்படி கேட்டுமே பதினெட்டு லட்சத்தை தாண்டலை விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் ரொம்ப சொற்பமான தொகை தான் வந்துச்சு அப்ப அதை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழகத்தில் பொறுப்பாளர்கள் முன்னணி முக்கியமான பொறுப்பாளர்கள் அண்ணன் தம்பிகள் உழைக்கிறவருக்கும் இவங்க கொடுக்குற காசை தான் தேர்தலே அணுக முடிகிறது திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷு பத்து லட்சம் தான் மொத்தமே செலவு தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணலான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் பத்து லட்சத்தை தாண்டி செலவு செய்ய காசு இல்லை இதுதான் எல்லா தொகுதியோடயும் நிலைமையை திமுக நாற்பது கோடி செலவு பண்ணுது அதிமுக நான் பத்து கோடி செலவு பண்ணுது பிஜேபி கூட்டணி கூட நாலு கோடி செலவு பண்ணுது ஆனா பத்து லட்சம் தாண்டி எந்த தொகுதியில நாம் தமிழகத்தில் செலவு செய்கிறதுக்கு பணம் இல்லை இதுதான் ஒட்டுமொத்தமான நாம நிலைமை ஆனா இந்த பணம் இல்லாம கூட தேர்தலில் ஒரு கட்சி அணுகுது முப்பத்தாறு லட்சம் வாக்களை பெற முடியுது அப்ப பணம் இல்லாம வாக்காளருக்கு பணம் கொடுக்காம கோட்டு கோழி கொடுக்காம ஒரு கூட்டம் நடத்தும் போது பணம் கொடுத்து வாக்காளர் டாடா எக்ஸில் ஏற்றிட்டு வராமல் ஒரு கட்சிக்கு மக்கள் வருவதும் மக்கள் வாக்களிப்பதும் நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் ஆனால் இந்த கட்சிக்கு தான் திறன் நிதி கோடிக்கொடியாக கொட்டதுன்றாங்க ஒன்று கோடி கோடியா கொட்டணும்னு சொல்லணும் இல்லை சீமான பணம் இல்லைன்னு சொல்லணும் சீமான கோடி கோடியா பணம் இருக்கான் திறள்நிதியில் கோடிக்கொடியாக தான் எதுடா உண்மை இந்த பெண்ணிராஜன் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது தெரியுமில்ல சசிகலாவிடம் பதினோரு கோடி சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வாங்கிட்டாருங்க சசிகலா அம்மையார் வந்து எதுக்கு அண்ணன் சீமானுக்கு படம் கொடுக்கணும் அந்த அம்மா என்ன தமிழ் தேசிய போராளியா இல்லை தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவங்களா இல்லை மொழிப்பற்று இனப்பற்று ஏதாவது இருக்குமா ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தத்துவம் கிடையாது சித்தாந்தம் கிடையாது ஒன்றும் கிடையாது அதிமுகவை எடப்பாடி வந்து இப்போதைக்கு கைப்பற்றணும் அதுதான் அந்த அம்மாவுடைய ஒரே கொள்கை அந்த அம்மா எதுக்கு அண்ணன் சீமானு கொடுக்குது சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா அதிமுகவில் தான் ஜெயலலிதா அம்மையா கூட இருந்துச்சு அன்னைக்கு பதினோரு கோடி கொடுத்துருந்தா வெளியே வந்திருக்காத அந்த செய்தியா யாருக்குமே தெரியாத செய்தி இவருக்கு மட்டும் தெரிஞ்சுதான் இவர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாதான் வேற யாராவது தலைவர் பேரை சொல்லியிருந்தால் கூட அது ஒரு செய்தியாக நம்ம வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் உருண்டு ஆனால் சசிகலா அம்மா வந்து பதினோரு கோடி அண்ணன் சீமானுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பத்தியா எச்சு காக்கா விரட்டாத அந்த அம்மா பதினோரு கோடி அண்ணன் சீமானுக்கு கொடுத்தது இது வரைக்கும் யாருக்காவது அம்மையார் சசிகலா அவர்களை உதவி செஞ்சு எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கமா நடிகர் அஜித் குமார் கூட நாலு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் சிவகாரதி கூட நாலு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் ஏன் இந்த கேபிஓய் பாலான்னு ஒரு தம்பி அவர் கூட நாலு பேரை படிக்க வச்சு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தேன்றாரு மாற்றம்ங்கிற பேரில் மரியாதைக்குரிய நம்ம சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் கூட எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாரு அது மாதிரி விஜய் அவர்கள் உதவி செய்கிறாங்க மறைந்த புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு ஆனால் இந்த அம்மா இது வரைக்கும் உதவி பண்ணி கேள்விப்பட்டதே கிடையாது எனக்கும் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வயசு ஆகுது என்னுடைய வாழ்நாள் வரலாற்றில் இந்த அம்மா உதவி செஞ்சு நான் கேள்விப்பட்டது இல்லை இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணதுக்கு நம்ம சொந்தக்காரங்க படம் இருக்காங்க நான் அம்மாளுக்குப்பா நம்ம விட்டுறக்கூடாது ஆ அப்படின்னு நிற்பாங்க என்னைக்காவது சொன் சொந்த சாதிக்காரனுக்கோ தன் சொந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கோ இல்லை இந்த முக்குளத்தோர்னு சொல்லிட்டு திருவண்ணவங்களுக்கோ யாருக்குமே செஞ்சுக்கல இவங்க இந்த அம்மா வந்து ஒரு நூறு பேர் தன் சொந்த சாதியில் வளர்த்து விட்டுச்சிங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க நம்ம அப்படின்னு அப்படின்னா செய்தி உண்டா கிடையாது இல்லை ஒரு படித்த பிள்ளைகளை வந்து நான் வந்து இல்லை சாதி பார்க்காம அந்த பிள்ளை அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எல்லாேருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த அம்மா படிக்க வச்சிருவோம் ஒரு ஆயிரம் மருத்துவர் உருவாயிருக்கு ஒரு ஆயிரம் ஐபிஎஸ் வருவாயிருக்கு ஆயிரம் ஐஏஎஸ் வருவாயிருக்குது அப்படின்னு ஏதாவது உண்டா ஒன்றும் கிடையாது எதுவுமே செய்யாது தன் சொந்த சாதிக்கு இல்லை தன் சொந்த கட்சிக்காரனுக்கே செய்யாத அம்மையார் ஜசிகலா அவர்கள் வந்து அண்ணன் சீமானுக்கு பதினோரு கோடி கொடுத்துருக்குன்னு சொல்லுது காதில் குண்டூசி உழைக்கல காதில் கடப்பாறை நுழைக்கிற மாதிரி சீமானுக்கு என்னென்ன சொத்துருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறது பத்திரிக்கையில் கேட்குறாங்க சரி சொத்து சொத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது நாங்கள் இப்போ சொல்ல முடியாது இப்போ நாங்கள் நேரடியாக இன்ட்ரிக்கு வந்ததினால நாங்கள் ஆதாரத்தை வந்துட்டோம் நீங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் இன்னொரு முறை தாரோம் ஓ ஆதாரம்லாம் எதுக்கு நீ ப்ரெஸ் மீட் கொடுக்கு வந்த உன் முகர்கட்டையை பார்த்தா உண்மை சொல்கிற மாதிரி ஆதாரத்தை கொடுன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் உண்மையான பத்திரிக்கை உட்கார்ந்து கேட்டிருக்காரு நீங்கள் வேணால் நாங்கள் போய் சொல்கிறோம்னு சொல்லி வழக்கப்பட சொல்லுங்கள் நாங்கள் கோர்ட்டில் ஆதாரத்தை காட்டுறோம் எங்களுக்கு வேலை மயிரே கிடையாது நீ இது உட்காந்து ப்ரெஸ்மீன் கொடுப்பேன் உனக்கு கூட்டி போய் நாங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி அதுக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி அது கோர்ட்டில் கொண்டு போய் நாங்கள் புகார் கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மாற்றி அது கோர்ட்டுக்கு வந்து அது ஜட்ஜ் முன்னாடி வந்து இவருக்கு வந்து இவரை கூட்டு வந்து கோர்ட்டை நுப்பாட்டணுமா இவர் ஆதாரத்தை நாங்கள் வேலை வெட்டியே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அதே போல் இவர் மட்டும் கிடையாது இன்றைக்கி இந்த புரட்சி தமிழர் கட்சியை ஆரம்பிச்சுக்கிற பெண்ணிராஜன் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிற ரெண்டு மூணு பேர் மட்டும் பே பல பேர் சொல்கிறது சீமான் கட்சியில் வந்து சீமான் மட்டும் தான் அங்கே யாரையுமே அவங்க விடலை அவர் மட்டும் தான் வளருவார் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் சொல்கிறாப்புல சீமானாலும் இனிமேல் வளர முடியாது ஆமாம் அதை நான் ஒத்துக்கிறேன் முப்பது வயசுக்கு மேலே எந்த மனிதனாலும் வளர முடியாது அண்ணன் சீமானுக்கு வந்து அவ்வளோதான் உயரம் அதுக்கு மேலே வளர வாய்ப்பு இல்லை ஒரு சராசரி இந்திய குடிமகனுடைய உயரத்தில் ஒரு தமிழன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா அப்படியே அதை மாதிரி தாண்டி அவர் உயரத்தில் வளர முடியாது ஆனால் கட்சியாக வளர முடியும் அண்ணன் சீமானவர்கள் கட்சியில் யாருமே வளரலைன்னா இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க ஜெனிஃபர் மரிய ஜெனிஃபர் தூ கன்னியாகுமரியில் அவங்கள வளர்த்து விட்டது யார் திருநெல்வேலி அக்கா சத்தியாவை வளர்த்து விட்டது யார் அக்கா காளியம்மாலை நாம் ஒரு அடையாளமாக மாறிக்கங்க அவங்க யார் சாட்டை துறைமுகம் ஒரு அடையாளத்தை நான் நாம் தமைச்சு கொடுத்துருக்கேன் அப்போ நான் யார் இடுமவனம் கார்த்திக் யார் அபுபக்கர் யார் சல்மான் யார் அண்ணன் ஹிமாயின் அவர்கள் யார் அண்ணன் பாக்கியராசன் யார் பாத்திமா ஃபர்கானை யார் களைஞ்சி முத்துப்பாண்டின்னு சொல்லி வேறு கட்சியிலேருந்து வேறு அமைப்புலேருந்து வந்தால் கூட இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு அங்கமாக மாறிக்கிற இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அண்ணன் சீமான் அவங்கெல்லாம் யார் நாம தமிழர் கட்சியுடைய ஊடக முகமாக மாறி இருக்கிற வழக்கறிஞர் ஸ்ரீதர் இருக்கார் மருத்துவர் கார்த்திகன் இருக்கார் மருத்துவர் அக்கா இளவஞ்சி இருக்காங்க வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பன் இருக்காங்க அபிநயா பொன்னியுடையன் இருக்காங்க எத்தனை பேரை உருவாக்கியிருக்கார் திருப்பூர் தம்பி சுடலர் இருக்கார் திருச்சி தம்பி சரவணன் இருக்கார் எத்தனை எத்தனை பேர் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலையும் மாவட்ட பேச்சாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிச்சயமான அடையாளப்படுத்திக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி செயலாளர்கள் அந்த மக்களுடைய முகமாக நாம் தமிழ்ச்சின் முகமாக மாறியிருக்காங்க சீமான் மட்டும் வளரல இதெல்லாம் இவ்வளவு வரும் வளர்ந்ததுனால தான் இந்த கட்சி வளர்ந்ததுனால தான் இந்த அமைப்பு வளர்ந்ததுனால தான் அண்ணன் சீமான் வளர்ந்துருக்காரு அவர் வளர்ந்ததுனால தான் இந்த கட்சியும் அமைப்பும் பொறுப்பாளரும் வளர்ந்துருக்காங்க ரெண்டும் சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு இவங்க என்ன புணர்ச்சி பொறாமல் ஜலஸு வெஞ்சன்ஸ் வன்மம் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வளர்ந்துருக்காரு கட்சி வளர்ந்துருக்கு அவர் வளர்ந்துருக்காரு கட்சி வளர்ந்துருக்கு அவர் வளர்ந்துருக்காருனா கட்சியினுடைய பொறுப்பாளரும் சேர்ந்து வளர்ந்துருக்கான்னு தானே அர்த்தம் இவங்க உருட்டின உருட்டுலையே பெரிய உருட்டை தெரியும்ல இந்த உருட்டை கெட்டு கந்தர்வு கெட்ட சமஸ்தானம் மட்டும் இல்லை ராஜ்பூட் வம்சமே ஆடிப்போயிடுச்சான் ராம்தம கட்சி ஆரம்பித்தது நாம் சீமான்னா கிடையாது சீமான் வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிட்டார் இதை பலவேறு சமீபத்தில் உருட்டிக்கிட்டேன் நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சீமான் வந்து நல்லா பேசுவார் அதனால் அவர் வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அவர் ஒரு ஐடியா இதாக இருந்ததுனால அவர் அப்படியே தலைமை ஏற்று போயிட்டார் யார் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்கண்ணா யார் இவர் ஒரு பெயில் பெட்டிஷன் கூட ஒழுங்காக போட தெரியாத ராஜீவ்காந்தி நாம்த ஆரம்பித்தாரா ஏன்னா கேட்குறவன் கேனான்னு தான் கே என்ன வேணான்னு சொல்லுவீங்களாடா ரெண்டாயிரத்தி பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி பாசதம்பரத்தை ஏற்று யாரெல்லாம் போட்டி போடலான்னு சொல்லி எல்லாம் பேசும்போது நான் போட்டி போகிறேன் தொடர் நான் போட்டி போகிறேன் தொடருன்னு சொல்லி அவராக வாங்க வண்டியில் நின்னார் சரி அன்னைக்கு அப்படி பல பேர் அங்கங்கே இருந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை அண்ணன் அவர்கள் ஐயா மணிவண்ணன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க ஒருங்கிணைச்சி ஒரு அமைப்பா கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல ராஜீவ்காந்தி உட்கார்ந்துக்காரு அவ்வளோதான் ராஜீவ்காந்தி சொல்லி நாம் தமிழ்ச்சி ஆரம்பிக்கப்படலை ராஜீவ்காந்தியாலும் ஆரம்பிக்கப்படல அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ராஜீவ்காந்தி இருந்ததுனாலேயே ராஜீவ் காந்தி சொல்லி தான் நாம் தமிழ்ச்சி ஆரம்பிக்கப்படுது அந்த பேரை நான் தான் சொன்னேன்ட்டு அவ்வளோ ராஜீவ்காந்தி நாம் தமிழுங்கிற பேரை நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்ன ப்ரெஸ் மீட்ல வச்சுக்கிட்டு இப்போ இந்த பெண்ணிராஜன் இந்த கூட இருக்கக்கூடிய அந்த அல்லக்கைகள்லாம் சேர்ந்து ராஜீவ்காந்தி ப்ரெஸ் மீட்டு கல்யாணம் கொடுத்து கொடுத்த அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்து நாங்களும் இவங்களுக்கும் நாம் தமிழகத்தில் சம்மந்தமே கிடையாது நாம் தமிழகத்தில் இவங்க இருந்துக்கான எந்த தடையமும் கிடையாது முன்னணி பொறுப்பாளராக இருந்தீங்களா என்ன பொறுப்பில் இருந்தீங்க மாவட்ட பொறுப்பில் இருந்தது மாவட்டத்தில் எது என்ன பொறுப்பில் இருந்தீங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தாராம் நாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் இருக்கார் மாவட்ட தலைவர் இருக்கார் இவர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தாராம் கனவுல வளர்ந்துட்டு போனோம் சீமான் எதுக்காவது போராடிருக்காரா இந்த பதினாலு வருஷத்துக்கு எதுக்காவது போராடிருக்காரா போராட மட்டும்தான் செஞ்சிருக்காரு ஆரம்பத்தில் ஈழப் இருக்கட்டும் மீனவர் படுகொலையாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும் கூடங்குளம் அணு பிரச்சனையாக இருக்கட்டும் கேள் குழாய் பதிப்பாக இருக்கட்டும் நீட்ல ஆராய்ச்சியாக இருக்கட்டும் மீத்தேன் ஹைட்ரோ இருக்கட்டும் ஏழு தமிழர் விடுதலையாக இருக்கட்டும் காவிரி போராட்டமாக இருக்கட்டும் பெரியார் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போராடி இருக்காரு சிஏ கூடத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக கலந்துக்கிட்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் அதே சிஏ என்பிஆர் என்ஆர்சியில் தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் சீமான் போராடி என்ன தடுத்திருக்காரு எட்டு வழிச்சாலை தடுக்கலையா எட்டு வழிச்சாலையை என் பிணத்துல தான் நீ வந்து போட முடியும்னு சொன்னார் எட்டு வழிச்சாலையை போட்டால் எவ்வளவு நாளும் போராட்டி தடுப்பினார் உடனே பிடிச்சி உள்ளே வச்சது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் எட்டு வழிச்சாலைக்காக கைது செய்யப்பட்ட ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் தான் இன்றைக்கு வரைக்கும் பரந்தூர் விமானத்துக்கு எதிராக போராட்டிருக்காரு இந்த இவர் அப்புறம் இந்த ரெண்டு மூணு சில்லறைகள் இந்திய அரசை எதிர்த்து என்ன சீமான் போராட்டம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு பரந்தூருக்கு இப்போ வரைக்கும் கடுமையாக தேர்தல் அரசியல் இருக்கிற ஒரு கட்சி பரந்தூர் விமானத்தை எதுக்குதுன்னா அது நாம கட்சி மட்டும்தான் வீரியமாக அது பரந்தூர் போராட்டங்களே நேரடியாக சொல்றாங்க அப்படி தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துங்குது ஏன் செய்யார் விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும் திருவாரூரில் விவசாய நிலத்துல மண்ணல்லி கொட்டி சாலையை போடும்போது அதுக்கு போய் தடுத்து போராடி நாம் தமிழர் கட்சி தான் நாம தமிழக போராட்டத்தின் விளைவினால்தான் தஞ்சை பெரிய கோவிலே தமிழ் ஒழிச்சது தொடர்ச்சியான போராட்ட கடத்தல மட்டுமே நிற்கிற ஒரு கட்சியை என்ன போராடின்னு கேட்குறது இவங்க உருவாக்கி எங்கேயாவது இந்த இறங்கி வந்திருப்பாங்களோ ஏலியன்ஸ் மாதிரி கட்சி வளரும்போது கட்சியிலேருந்து மாவட்ட செயலகர் பிரிஞ்சு போவதும் மாநில பொறுப்பாளர் பிரிஞ்சு போகிறதும் பொதுச் செயலாளர்கள் விலகி போகிறதும் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலர்கள் வேறு கட்சிக்கு போகிறது இயல்பு தான் அது எல்லா கட்சியுமே நடக்கும் திமுக ஆரம்ப காலத்தில் இல்லையா இல்லை அதிமுக இல்லையா காங்கிரஸ் பிஜேபியில் இல்லையா பெரிய கட்சி காங்கிரஸ் இன்றைக்கி வரைக்கும் கட்சி இருக்குது பெரிய கட்சி திமுக இன்றைக்கு வரைக்கும் கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களில் பத்து பதினஞ்சு பேர் அதிமுக தான் ஏவாவே தொடங்கி செந்தி இருந்து பல பேர் அதிமுக சேகர்பாபுலேருந்து எல்லாருமே அதிமுக வந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் தான் அதனால் கட்சி தாவலோ கட்சி மாறுவதோ திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் ஒன்றும் இல்லாத புதிய கட்சி ஆரம்பிப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையின் கட்சிகள் எல்லாமே திமுகலேருந்து உருவானது காங்கிரஸ்லேருந்து உருவானது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சிடும்போது ஒரு பத்து மாவட்ட செயலாளர் போயிட்டாருங்க ஒரு பத்து மாநில உறுப்பாளர்கள் போயிட்டாங்க அப்படின்னு யாருன்னே தெரியல அவர் ஒரு கட்சி இது மட்டும் இல்லை இன்னும் பல கட்சிகள் உருவாகலாம் புதிய புதிய கட்சிகள் வரலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இலக்கு கொள்கை தெளிவு ஆனால் சீமான் கொண்டிருக்கிற கோட்பாடு அவர் ஒரு சித்தாந்தமாக மாறுறாரு அவர் ஒரு தத்துவமாக மாறுறாரு தமிழ் தேசிய கருத்தியல் அரங்குக்குள்ள இருந்துச்சு எல் யாரும் பேசாத கருத்தியல் இல்லை நூறாண்டு காலமாக பேசப்படுகிற கருத்தான் அண்ணல் தங்கோல் இருந்து கி அப்ப விஸ்வநாதன் இருந்து பொன்பரப்பி பெரியவர் தமிழரசன் தொடங்கி மணியரசனை அளந்து எல்லாரும் பேசினதான் ஆனால் அதை வெகுசனப்படுத்த முடியல அதை அரசியல் படுத்த முடியல அதை மக்கள் ஜனநாயகப்படுத்த முடியல ஆனால் சீமானவர்கள் நூறாண்டு காலமாக பேசப்பட்டு வந்த தமிழ் தேசிய கருத்துகளை தமிழ் தேசியம்னா ஒரு சின்ன கூட்டம் கிரிஞ்சு எலிமெண்ட் அப்படின்னு இருந்த கூட்டத்தை முப்பத்தாறு லட்சம் மக்களிடம் முன்பு சேர்த்து அதை பெரும் வாக்காக மாற்றி வெகுசனப்படுத்தியிருக்காரு அதனால் பொறுத்து கொள்ள முடியாத ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் இந்த மாதிரி சில் வண்டுகளை ஒட்டு உண்ணிகளை இந்த மாதிரி குஞ்சுகளை விட்டு என்ன பண்ணுது எதையாவது ஒன்று பண்ணிடலாமான்னு பாக்குது இப்ப கூட இத பத்தி பேசவே கூடாதுன்னு நினச்சேன் இதை பேசுகிறத என்ன சீமானும் விரும்ப மாட்டாரு ஏன் தெரியுமா பேசுனேன் சுத்தமா கண்டன்டே இல்லை